12 ஆண்டுகள் பயணம், 2 படங்கள். ஆனால் தனக்கென்று தனி ரசிகர் கூட்டத்தை கொண்ட ஸ்டார் இயக்குனர். படம் முடிச்சுட்டா அவ்வளோதான், அந்த படத்து கூட நான் எந்த கனெக்டும் வச்சுக்கிறதே இல்லை என்று தன்னுடைய படங்களுக்கு வரும் பாராட்டுகளையும் புகழையும் ஏற்க மறுக்கும் எளிமையானவர். எனக்கு சினிமா மீது பெரிய பேஷன்லாம் இருந்தது இல்லை என்று சொல்லி முதல் படத்திலேயே தேசிய விருதுகள் முதல் சர்வதேச விருதுகள் வரை வென்ற தியாகராஜா குமாரராஜா 1976 நவம்பர் 26 சென்னையில் பிறந்தார் குமாரராஜா. வீட்டை விட்டு வெளியே சென்றால் மகன் தேவையற்ற பழக்கங்களை பழகி விடுவானோ என்று பயந்த குமாரராஜாவின் அம்மா பள்ளி நேரம் போக மீதி நேரங்களில் அவரை வெளியே அனுப்ப மாட்டார். இதனால் மயிலாப்பூரில் இருக்கும் சாந்தோம் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த குமாரராஜாவுக்கு ரூட் பஸ்ஸில் பள்ளிக்கு செல்வது மட்டுமே வீட்டை விட்டு வெளியே இருக்கும் நேரமாக இருந்தது. பேருந்து பயணத்தின் போது டிரைவர் பக்கத்திலேயே நின்று கொண்டு ரேடியோவில் பாடும் இளையராஜாவின் மெட்டுக்கு தலையசைத்தபடி வண்டி ஓட்டும் டிரைவரை ரசித்தபடி பயணிப்பார் குமாரராஜா. எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்ற பள்ளி ஆசிரியர்களின் வழக்கமான கேள்விக்கு பிடிசி பஸ் டிரைவராக வேண்டும் என்பார் குமாரராஜா. இப்படி சிறுவயது முதலே யதார்த்தமாகவும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாதவராகவும் வளர்ந்தார் குமாரராஜா. வீட்டில் ஒரே பையன் என்பதால் விளையாட்டு துணைக்கும் ஆள் இல்லை. பொழுதுபோக்கிற்கு இருந்த 2 ஆப்ஷன் படம் பார்ப்பது மற்றும் புத்தகம் படிப்பது மட்டுமே. சுஜாதா, ராஜேஷ்குமார், சாண்டில்யன் போன்ற எழுத்தாளர்களின் புத்தகங்களை படித்த குமாரராஜாவுக்கு படிப்பதை தாண்டி படம் பார்ப்பதே பெரும் ஆர்வமாக இருந்தது. இதனால் நிறைய படங்களை பார்த்தார். படிப்பின் மீது ஆர்வம் இல்லாததால் ஹோம்ஒர்க், ஸ்கூல் டெஸ்ட் என்று எதையும் பொருட்படுத்தாமல் வீட்டிற்கு வந்தவுடனேயே ஏதேனும் படம் பார்க்க தொடங்கி விடுவார். இப்படியே பள்ளி நாட்கள் தொடர்ந்ததால் 12 வகுப்பில் கணக்கு பாடத்தில் ஃபெயில் ஆனார். மனம் வருந்திய பெற்றோரிடம் நான் விஸ்காம் படிக்கிறேன் என்று கூறினார். அமைதியாக ஓகே சொன்னார்கள் பெற்றோர்கள். இதனால் அடுத்த சில மாதங்களில் துணைத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று லயோலா கல்லூரியில் விஸ்காம் பிரிவில் சேர்ந்தார். சிறு வயதில் இருந்தே சினிமா பார்த்து பழக்கப்பட்ட குமாரராஜா, நான் சினிமாவிற்குள் வந்ததற்கு காரணம் இளையராஜாவின் பாடல்கள்தான். அவருடைய இசைக்கான விஷுவலை உருவாக்க வேண்டும் என்ற ஆசைதான் கல்லூரியில் விஸ்காம் படிக்கவும் சினிமா எடுக்கவும் என்னை தூண்டியது என்கிறார். சினிமா டிஸ்கஷன், கேமரா, எடிட்டிங் ஆகியவற்றை தவிர குமாரராஜாவுக்கு விஸ்காம் மிகவும் போர் அடித்தது. இதனால் கல்லூரி வகுப்புகளை கட்டடித்துவிட்டு ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபராக சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் சினிமா தயாரிப்பு நிறுவனங்களில் ஸ்கிரிப்ட் காப்பிரைட்டராகவும் வேலை பார்த்தார். ஒரு கட்டத்தில் விஸ்காம் படிப்பு போதும் என்று தோன்றியதால் கல்லூரிக்கு செல்வதையே நிறுத்திவிட்டார். ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், ஸ்கிரிப்ட் காப்பிரைட்டர் என்று நாட்களை கடத்தி கொண்டிருந்தார். ஸ்கிரிப்ட் காப்பிரைட்டராக வேலை செய்யும் சமயங்களில் எல்லாம் அந்த ஸ்கிரிப்டை முழுமையாக படித்து விடுவார். படித்த ஸ்கிரிப்டுகள் பற்றி நண்பர்களோடு விவாதிப்பார். நிறைய சேனல்களுக்கு பல தலைப்புகளில் டாக்குமெண்ட்ரி வீடியோக்கள் மற்றும் டெலிஃபிலிம்கள் ஷூட் செய்து கொடுத்தார். கல்லூரியை விட்டு நின்றுவிட்டாலும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த நண்பர்களின் ஷார்ட் பிலிம் ப்ராஜெக்ட்களுக்கு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன், கேமரா பாக்ஸ் என்று உதவுவார். இப்படி சில அட்வர்டைஸ்மெண்ட் பிலிம்களில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் தான் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் நடத்திய எபிலிட்டி ஃபெஸ்டில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த நிகழ்வில் தியாகராஜா குமாரராஜா இயக்கிய பெக்கி என்ற திரைப்படத்திற்கு சிறந்த படத்திற்கான விருது கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியில் தான் குமாரராஜாவுக்கு புஷ்கர் காயத்ரியின் அறிமுகம் கிடைத்தது. அவர்களோடு இணைந்து பயணிக்க தொடங்கினார் குமாரராஜா. இந்த சமயத்தில் தான் விறுவிறுப்பான திரைக்கதையோடு ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் குமாரராஜாவுக்கு உருவானது. கதையை எழுத தொடங்கினார். இதற்கிடையில் புஷ்கர் காயத்ரியின் முதல் படமான ஓரம்போ திரைப்படத்தில் வசனங்களை எழுதினார் குமாரராஜா. அவர்களுடைய ஒர்க் ஸ்டைல் குமாரராஜாவுக்கு பிடித்திருந்ததால் அவர்களுடைய அடுத்த படமான வாக் வாட்டர் கட்டிங் திரைப்படத்திலும் ஸ்கிரிப்ட் ஒர்க் தொடங்கியதில் இருந்தே பணியாற்றினார். படத்திற்கான பாடலையும் எழுதினார். இந்த படங்களில் பணியாற்றிக் கொண்டிருந்த சமயத்தில் தான் புஷ்கர் காயத்ரியின் மூலமாக SPB சரணின் அறிமுகம் கிடைத்தது. அப்போதுதான் சென்னை 28 படத்தை தயாரித்து முடித்திருந்தார் SPB சரண். தான் எழுதி முடித்திருந்த கதையை அவரிடம் சொல்லலாம் என்று முடிவெடுத்தார் குமாரராஜா. SPB சரணிடம் டைம் கேட்க இன்னைக்கே பேசலாம் என்றார் அவர். அன்றே கதையை சொன்னார் குமாரராஜா. கதை பிடித்து போன SPB சரண் கண்டிப்பாக பண்ணலாம் என்றார். படத்தின் ஷூட்டிங்கும் முடிந்தது. சென்சாருக்கு சென்ற படத்துக்கு 52 கற்களோடு ஏ சர்டிபிகேட் தருவதாக சொன்னது சென்சார். நான் மெச்சூர் ஆடியன்ஸ்களுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்கிறேன், குழந்தைகளுக்காக அல்ல என்று சொல்லி சென்சார் கட்டுகளை மறுத்தார் குமாரராஜா. படத்தின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டிருந்த SPB சரண் டெல்லியில் இருக்கும் சென்சார் போர்டின் தலைமையகத்தை அணுகி கட்ஸ் இல்லாமல் ஏ சர்டிபிகேட்டோடு படத்தை வெளியிட அனுமதி வாங்கினார். 2011 வெளியானது ஆரண்ய காண்டம். படம் வெளியான போது மக்களிடம் பெரிய வரவேற்பை பெறவில்லை. ஆனால் சினிமா வட்டாரத்திலும்
சினிமா விமர்சகர்களாலும் கொண்டாடப்பட்டது. விகடனின் சிறந்த திரைக்கதைக்கான விருது, சிறந்த படம் மற்றும் சிறந்த இயக்குனர் என்று இரண்டு தேசிய விருதுகள், சிறந்த இயக்குனருக்கான சவுத் ஏசியன் இன்டர்நேஷனல் அவார்டு என்று பல விருதுகளை குவித்தது ஆரண்ய காண்டம். ஆனால் இன்று அதே ஆரண்ய காண்டம் திரைப்படத்தை கல்ட் கிளாசிக் என்று மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். படம் வெளியாகி சில ஆண்டுகள் கடந்து மக்கள் படத்தை உள்வாங்கி கொண்டாட தொடங்கினர். தியாகராஜா குமாரராஜாவுக்கென்றே ரசிகர் பட்டாளமே உருவானது. ஆரண்ய காண்டம் படத்தை ஆராய்ந்து டிகோடிங் வீடியோக்கள் வெளியாக தொடங்கி அந்த சமயத்தில் உங்களுக்கான ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அடுத்த படம் எப்போது என்ற கேள்வியை முன்வைத்த போது பொறுமையாக பண்ணிக்கலாம் என்று கூலாக பதில் சொன்னார் குமாரராஜா. அவர் சொன்னது போலவே கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சூப்பர் டீலக்ஸ் என்ற படத்தோடு வந்தார் குமாரராஜா. இம்முறை விஜய் சேதுபதி, சமந்தா, ஃபஹத் ஃபாசில் என்று ஸ்டார்களோடு களமிறங்கினார் குமாரராஜா. படத்தின் ட்ரெய்லர் வெளியானது முதலே மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உருவானது. 2019 வெளியானது சூப்பர் டீலக்ஸ் திரைப்படம். படம் பாக்ஸ் ஆபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. ஆரண்ய காண்டம் திரைப்படத்தை போலவே சூப்பர் டீலக்ஸும் பல சர்வதேச விருதுகளை குவித்தது. படத்தின் வெற்றியையும் படங்களுக்காக குவியும் விருதுகளையும் எப்படி பார்க்கிறீர்கள் என்று குமாரராஜாவிடம் கேட்டபோது, படம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அதோட வெற்றி தோல்வி எதுவுமே நம்மளை பாதிக்க கூடாது, அதனால படம் வெளியானதுக்கு பிறகு படத்தோட எந்த பர்சனல் கனெக்டும் வச்சுக்கிறது இல்லை என்று சொல்லி இருக்கிறார் குமாரராஜா. வெறும் 2 படங்களில் மிகப்பெரும் ஃபேன் பேஸை உருவாக்கி இருக்கும் குமாரராஜாவின் ரைட்டிங் முதல் மேக்கிங் வரை எல்லாமே அற்புதங்கள் தான். ஆரண்ய காண்டம் மற்றும் சூப்பர் டீலக்ஸ் என்று 2 திரைப்படங்களிலும் மனிதர்களின் உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு அதன் மீது புனைவாக ஒரு கதையை எழுதியிருப்பார் குமாரராஜா. படத்தில் இந்த ரோல் தான் மிக முக்கியம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வெறும் 2 நிமிடம் மட்டுமே ஸ்கிரீனில் வரும் கதாபாத்திரம் கூட கதையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக குமாரராஜா எழுதியிருப்பார். காமம், அருவறுப்பு, பழிவாங்கும் உணர்வு, குரோதம் என்று சமூகத்தில் பேசப்படாத மனிதர்களின் டாக் ஷேடுகளை படம் நெடுக பேசுவதே தியாகராஜா குமாரராஜாவின் ரைட்டிங்கின் தனித்துவம். நாம் யாரும் கவனித்திராத விதத்தில் தன்னுடைய 2 படங்களுக்கும் இடையே ஒரு யூனிவர்ஸை உருவாக்கி இருப்பார் தியாகராஜா குமாரராஜா என்று சொல்லி படத்தின் பல காட்சிகளை சிலாகித்து பேசியிருப்பார் லோகேஷ் கனகராஜ். மேலும் அதுதான் தன்னுடைய LCU என்ற ஐடியாவுக்கு தைரியத்தை கொடுத்தது என்றும் சொல்லியிருப்பார். படத்தில் கதையை நகர்த்தும் ஒவ்வொரு காட்சியிலும் வாழ்வியல் யதார்த்தங்களையும் வாழ்க்கை தத்துவங்களையும் பேசியபடியே குமாரராஜாவின் கதாபாத்திரங்கள் கடந்து செல்லும். நம்மளை கஷ்டப்படுத்தி அவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு கடவுள் ஏன் கேவலமானவனாயிருக்கான்? நியாயம் வேற, நடைமுறை வேற. சாப்பாட்டை மட்டும் எப்பவுமே காக்க வைக்க கூடாது, ஏன்னா அடுத்த வேளை சாப்பாடு எப்ப கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. நாய் வேஷம் போட்டா குறைக்கணும். வாழ்க்கையில பயப்படலாம், ஆனா கூச்சப்படக்கூடாது. இப்படி பல வசனங்களை வரிசையாக ஆடிக்கொண்டே போகலாம். இப்படி படத்தில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலும் குமாரராஜா யதார்த்தமான மனிதர் தான். காசு இருந்தா காஸ்ட்லியா வாழ்வேன், காசு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இருப்பதை வச்சு நிம்மதியா வாழ்வேன், போதுமே என்று இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பலர் சொல்லும் கோட்பாடுகளை உடைத்து எரிந்து உதாரணமாக வாழும் எளிமையான மனிதர் தியாகராஜா குமாரராஜா. மீண்டும் எப்பதான் படம் பண்ணுவார் என்று ஆடியன்ஸ் கேட்டுக்கொண்டே இருந்த நிலையில் தி நியூயார்க் டைம்ஸ் இதழில் வெளியான கட்டுரைகளை தழுவி அமேசான் பிரைம் உருவாக்கி இருக்கும் இன்டர்நேஷனல் சீரீஸ் தான் மாடர்ன் லவ். உலகம் முழுக்க உருவாக்கப்பட்டு வரும் இந்த சீரீஸின் இந்தியன் வெர்ஷனில் மாடர்ன் லவ் சென்னையில் ஒரு எபிசோடை இயக்கியிருக்கிறார் தியாகராஜா குமாரராஜா. வெளியாகி இருக்கும் இந்த எபிசோடின் மூலம் சினிமா விமர்சகர்கள், சினிமா செலிபிரிட்டிகள் முதல் ஆடியன்ஸ் வரை பெரும் பிரமிப்பை ஏற்படுத்தி மீண்டும் லைம் லைட்டுக்கு வந்திருக்கிறார் தியாகராஜா குமாரராஜா.